கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னுட்டு கண்டிப்பாக யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிலச்சரி ஏற்பட்டிருக்கு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்க மக்கள்லாம். இந்த அளவுக்கு தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு அங்கே வெள்ளம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அதை பாருங்கள், அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அவங்க எல்லாத்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வயநாடு போகிறதுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்கோம். அது அவ்வளோ நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலாக, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அத்தனை மக்கள் வந்து மண்ணுக்குள்ளே மாட்டிகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 60 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்கன்னெலாம் வந்து நியூஸில் போடுறாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறையா பேர் இருக்காங்க, அவங்க யாருக்கும் வந்து நடக்கக்கூடாதுன்னு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்க மக்களுக்காகவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது, உண்மையாகவே அவ்வளோ பெரிய பேரழிவு அங்கே நடந்திருக்கு. அவ்வளோ நல்ல ஸ்பாட் அது, இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னுட்டு. இந்த அளவுக்கு தண்ணி இதாகிட்டு இருக்குது. அங்கே இருக்க மக்கள்லாம் ஏதோ தீவில் மாட்டின மாதிரி சங்கடப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கலாம். கடவுளால் மட்டும்தான் இதுக்கான தீர்வை வந்து கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்ன மாதிரி அவங்களாலலாம் என்ன தான் பண்ண முடியும். அங்கே இந்த மாதிரி பேரழிவுலாம் ஏற்படும் நம்ம யாரும் நினச்சிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்து நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஆப்ரிக்காவில் நிறைய குரூப்ஸில் வந்து இது ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தியன் கம்யூனிட்டி எல்லோரும் சேர்ந்து வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்காக நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் எனக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லோரும் அவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கலாம். நான் எனக்கு அனுப்பிச்ச ஷார்ட்ஸ் வந்து சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இது நான் போட்டிருக்கேன். ப்ளீஸ் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது மட்டும்தான். ப்ளீஸ் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கை கை சப்போர்ட். ഇതൊക്കെ ഇപ്പൊ പൊട്ടിയിട്ടുള്ള അവസ്ഥ ഇതാണ്. ഇതാ അരിക്കാപ്പിന്റെ പെര ഇതൊക്കെ നിൽക്കുന്ന ഏരിയ ആണിത്. പച്ചക്കാട് പോയാൽ മരുന്നതാ. ചൂരുമല കാണണൊക്കെ ഇവിടുന്ന് ചൂരൽമല സ്കൂളാണ് ഈ കെടുക്കുന്നത്. ഇത് മൊത്തം പോയിക്കണതാക്കണ്. ഇത് മൊത്തം എല്ലാം പോയി. ഇതാ സ്കൂളിന്റെ തീ കൂടെ കഴിഞ്ഞാൽ വെള്ളം വരുന്നത്. അയ്യോ എത്രയോ വീടുകളാണല്ലോ ദൈവം പോയിക്കണേ. അയ്യോ അയ്യോ ഇപ്പൊ വന്ന് അവരെ രക്ഷിക്കാൻ പറ്റൂല്ലെങ്കിൽ പറ്റൂല. അവര് ഇപ്പൊ വന്ന് അവരെ രക്ഷിക്കാൻ പറ്റൂല്ലെങ്കിൽ പറ്റൂല. അവര് ചളീന്റെ ഉള്ളിലാണെങ്കിൽ അവർക്ക് ശ്വാസം കിട്ടൂല. ഒന്ന് വേഗം വരിക, ടൗണിൽ തന്നെയാണ്. അയ്യോ വില്ലേജ് റോഡിന് ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് കടന്നു വരാൻ പറ്റൂല. വരും വെള്ളമാണല്ലോ. ആൾക്കാർ കുറെ പേര് ഇപ്പുറത്തെ നിപ്പുണ്ട്. വെളിച്ചവും ഇല്ല, വെട്ടവും ഇല്ല, ഒന്നുമില്ല. എങ്ങനെ അങ്ങോട്ട് പോകും നമ്മ? ആ ഇസ്കയും മറ്റും ആ പ്രദേശത്തുള്ള എല്ലാരും മാതോണ്ണനും ഒക്കെ വെള്ളത്തിലാണ്. கரண்ட் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இங்க அவ்வளோ அதறிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருக்கு. மேக்சிமம் அந்த ஏரியாவில் எந்த இடத்துலலாம் எவ்வளோ அழிவு ஏற்பட்டிருக்குங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய பேரழிவு வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. அது வந்து பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படியெல்லாம் இல்லை சார், எப்படி எங்கே இருந்தால் தான் தண்ணி வந்ததுன்னே தெரியலங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க உண்மையாகவே. வருஷம் வருஷம் இந்த ஈரோடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேரளாவில். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவங்க அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும்.
വനം തന്നെയാണ്, അതാണ് അത്രയും മരം വന്നത്. ചൂരമല അമ്പലം നിൽക്കുന്ന സ്ഥലം, പാലം ചൂരമല പാലല്ല, ആല് ആലുമരാണ് കാണുന്നത് കേട്ടോ. ആശുപത്രിന്റെ ഭാഗമാണ് ഇത് കാണുന്നത്. നമ്മൾ ആലുമരം മാത്രമേ അവിടെ ഉള്ളൂ, ബാക്കിയൊന്നുമില്ല, പാലല്ല ഒന്നുമില്ല കണ്ടോ. ഇവിടെ 2015 നടന്ന പുത്തുമല ദുരന്തത്തിനേക്കാളും വളരെ ഭീകരത വല്ലാത്ത അവസ്ഥ പഠിച്ചോ നാട്ടിൽ. ഇത് നമ്മളെ ഹൈസ്കൂളിലെ സ്കൂളിന്റെ പേരിലുള്ള റോഡാണ്, ആ റോഡിലൂടെയാണ് ആ വെള്ളം വരുന്നത് കേട്ടോ. ഇപ്പൊ ലാസ്റ്റ് റെസ്റ്റിൽ എത്തി, ഇത് എവിടെ വരെ എത്തിയിട്ടുള്ളൂ, അവരപ്പുറത്തേക്ക് എത്തിയിട്ടില്ല. വയനാട് മുണ്ടക്കയിലെ ഉരുൾപൊട്ടലാണ് ഇത്. ഇവിടുത്തെ അമ്പലം, സ്കൂൾ കെട്ടിടം, വീടുകളെല്ലാം പോയി. இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக அது பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கு. அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது, தண்ணியில் மாட்டியிருக்க மக்களோட வீடியோஸ்லாம் அவ்வளோ ஷேர் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சங்கடமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்துடக்கூடாது. அங்கே இப்போது அத்தனை பேர் வந்து ஏதோ வெள்ளத்தில் ஒரு தீவில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அங்கே இதுக்கு மேலே எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரேயர்.